Hi friends, welcome back to my channel. இது உங்கள் உலகம் நான் உங்க கண்மணி. இன்னைக்கு என்ன வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு பேசிக்கா இது வரைக்குமே வந்து நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்கப் பண்ண போறீங்க, நீங்க இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கான ஒரு ஷேட வந்து சூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம், நீங்க எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஃபவுண்டேஷனா முதல்ல என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ சில பேர் வந்து ஃபவுண்டேஷனா என்னென்னு நினைச்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போடணும்னா அப்படியே நம்ம வெள்ளையா தெரியும், ஸோ அப்படியே வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தாட்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட ரொம்ப ரொம்ப லைட்டரான ஷேட் எடுத்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிப்பீங்க. ஸோ இதுதான் பெரிய பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ஃபவுண்டேஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் அவுட் பண்ணும். ஸோ நீங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருந்து பிம்பிள் இருந்து ஸ்கார்ஸ்ல இருந்து இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றோமே தவிர நம்ம ஸ்கின்ன வந்து ரெண்டு டோனோ இல்ல த்ரீ த்ரீ ஷேட் வந்து நம்ம ஜாஸ்தியா வெள்ளையா காட்டுறதுக்காக ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்றது இல்ல. சோ நீங்க அப்படி வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்க நீங்க போடுறப்ப வந்து பார்த்தும்போது நீங்க அப்படியே வந்து கொஞ்சம் கலரா இருக்கிற மாதிரி தெரியும், பட் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து அப்படியே கிரே கலர்ல மாறும். சோ ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளைக்கு ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சோ நம்மள மாதிரி ஒரு டார்க் ஸ்கின் உள்ளவங்களுக்குலாம் ஒரு ஷேடே கிடையாது, அதெல்லாம் நம்ம வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஸோ அதனால ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களோட ஃபவுண்டேஷன் தான் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. நிறைய பார்லர்ல நீங்க அதெல்லாம் வந்து பழைய கல்யாணத்துலலாம் மேக்கப் பண்ணி பார்த்தவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வேணா நான் போடுறேன் பாருங்க. நான் வந்து என்னோட ஒரு ஃபோர் ஷேட் வந்து லைட்டாக இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கி நான் அதை மேக்கப் போட்டப்ப எடுத்த பிச்சு பிக்குது பாருங்க. அதுக்கும் அப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு சிம்பிள் மேக்கப் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ ஃபவுண்டேஷன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஈவனாக வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறமே தவிர நம்ம ஸ்கின்னை வந்து கலர் ஆகிறதுக்காக வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ அதை முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டோன். ஸோ அண்டர் டோனு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் அண்டர் டோன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்ம் டோன், அப்புறம் வந்து கூல் டோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டோன். ஸோ வார்ம் டோன் உள்ளவங்களுக்கு வந்து கோல்டு அசசரிஸ்லாம் வந்து நல்லா சூட் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களோட இந்த இடத்த கொண்டு போய் நீங்கள் வெயிலில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் நேரம் வந்து க்ரீன் கலர் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து வார்ம் டோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுவே வந்து நீங்கள் கூல் டோன் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் ஜுவல்லரிஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ஸோ இல்லைன்னா உங்களோட கை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அதே வெயிலில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்பிள் கலரில் இல்லை ஒரு ப்ளூயிஷ் கலரில் வந்து தெரியும். ஸோ இப்படி தெரிஞ்சால் நீங்கள் வந்து கூல் டோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுவே வந்து இல்லை உங்களோட கை வந்து நீங்கள் வந்து வெயிலில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து க்ரீனாகவும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு கலரில் தெரியுதுன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் டோன். ஸோ உங்களுக்கு வந்து கோல்டு ஜுவல்லரியும் வந்து செட் ஆகும், சில்வர் ஜுவல்லரியும் செட் ஆகும். ஸோ இதுதான் த்ரீ டைப்ஸ் ஆஃப் அண்டர் டோன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் எந்த டோன்றதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ப்ரிஃபரன்ஸ்னா உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டைப்பில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபவுண்டேஷன் இருக்குது, டூயூ ஃபவுண்டேஷன் இருக்குது, நேச்சுரல் ஃபவுண்டேஷன். ஓகே, செகண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபவுண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் இல்லை நிறைய இருக்குது. ஸோ நான் மேஜரான உதவ மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபவுண்டேஷன், டூயி ஃபவுண்டேஷன், நேச்சுரல் ஃபவுண்டேஷன், இதில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் உள்ள ஃபவுண்டேஷன் வேணுன்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மேட் ஃபவுண்டேஷன் நான் நல்லா அப்படியே வந்து செட்டாக இருக்கும், அப்படியே வந்து உங்களுக்கு தெரியல இப்போ ஒரு கிளாசி லுக்கெலாம் இருக்காது, மேட் ஃபவுண்டேஷன்னா அப்படியே தான் இருக்கும். இதுவே டூயி ஃபவுண்டேஷனாக நல்லா பளபளன்னு அப்படி இருக்கும். ஸோ ஆனால் வந்து மேட்டாக இருக்காது. ஸோ அதுதான் வந்து டூயி ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். ஸோ நேச்சுரல் ஃபவுண்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கொஞ்சம் மேட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் பளபளாவும் இருக்கும். அது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து நேச்சுரல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர். ஸோ உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் ஸ்கின் என்ன டைப் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, அப்புறம் காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டைப் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன ஸ்கின் டைப் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் உள்ள ஒரு ஃபவுண்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டே ஆகாது. உங்களுக்கு வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அப்படியே பேச்சு பேச்சியாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வந்து செட்டிங் ஸ்ப்ரேலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய வந்து போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் அதுக்கு பதில் ஓகே, உங்களோட ஃபவுண்டேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் போகிறத விட நீங்கள் நேரில் கடையில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேட் வந்து கிடைக்கும்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் நேரில் போய் பண்ணும்போது, ஸோ உங்கள் கையில் பண்ணுறத விட உங்கள் ஃபேஸில் இந்த ஜா லைன்ஸ் வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்லைனில் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஆன்லைனில் வந்து நான் ஃபிட்மி 335 வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஷேடையும் அப்புறம் வந்து நான் நேரில் போய் வாங்கினப்போ வந்து ஃபிட்மி 340 வந்து எனக்கு ஷேட் வந்து கொடுத்துருந்தாங்க. மேபிலின்லேயே இருக்கிறதுலே வந்து டார்க்கஸ்ட் ஷேட்னா 340 அப்படின்னு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணி காட்டாங்க. ஸோ இது வந்து என்னோட ஸ்கின்ல வந்து நல்லா வந்து செட் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து இது என்னோட ஷேடு. ஓகே, உங்களுக்கு இப்போயே தெரியும். ஸோ இதோட கலர், ஸோ இதை நான் பிளெண்ட் பண்ணேன்னா என் ஸ்கின்னோட அப்படியே நல்லா அப்சர்வ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆகாது. ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டு. இது வந்து ஒரு மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஷேடு உள்ளவங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ இதை பிளெண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே உங்கள் ஸ்கின்னோட அப்சர்வ் ஆயிரும். ஸோ இதை நான் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நீங்கள் இது பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு, ஓகே இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்ததுலேயே இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கரெக்டான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து வாங்கலாம். ஸோ இதுவே நீங்கள் ஒரு ஃபஸ்ட் பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஒரு ஃபவுண்டேஷனில் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது வந்து நீங்கள் என்னை கேட்டால் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட நேரில் போய் வாங்குறத வந்து நான் கரெக்டுன்னு சொல்வேன். ஸோ நீங்கள் அதில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஷேர் வந்து கரெக்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து யூஸ்
யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், நீங்களும் வந்து ஒரு கரெக்டான ஃபவுண்டேஷனை வந்து சூஸ் பண்ணி உங்களோட மேக்கப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.